subscribe to my channel. வணக்கம். நாங்க நெல்லை மாவட்ட கரகாட்ட சங்கம் தலைவர்ங்கற முறையிலயும் செயலாளர் துணை தலைவர் கௌரவ தலைவர் இவங்க முறையிலயும் ஒரு சின்ன பேட்டி. காரணம் என்னன்னா இந்த கரகாட்டத்துல குறவங்கறதிங்கறத தமிழக அரசு தடை செய்துட்டாங்க. எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாங்கள் கரகாட்டத்தை நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கரகாட்டத்து நிகழ்ச்சியில் 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் தான் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் தான் அவங்க ஊட்ட விட்டு வீட்டுக்கு வருவாங்க, கிரௌண்டுக்கு வருவாங்க. நாங்கள் 10 மணிக்கு ஆரம்பிச்சா தான் விடியகாலம் ஒரு 4 மணி வரைக்கும் இருந்தால் தான் எங்களால் நிகழ்ச்சி பண்ண முடியும். அவங்க கொடுக்குற டயத்தில் எங்களால் நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு அவங்க யாரும் வரமாட்டாங்க. நாங்கள் கிரௌண்டுக்கு போனாலும் 10 மணிக்கெல்லாம் முடிச்சு வீட்டை பார்த்து போகிறதுக்கு இங்கே டைம் இல்லை. அவங்க வரதா வீட்டை விட்டு வெளியே வரதா வீட்டுக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வர சொல்லி 9 மணி 10 மணி ஆக்கிடுவாங்க. நாங்கள் 10 மணிக்கு ஆரம்பித்து சாம கூட ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கரகாட்டத்தை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அப்போ இந்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கரகாட்ட கலைஞர்களுக்கும் அவங்க ஒரு தமிழக அரசு எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை வாழ்த்து செய்யணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அடுத்தது சில ஸ்டேஷன்ல எங்களுக்கு பெரிய கரகாட்டம் இல்லை அப்படிங்காங்க. இப்ப குறவங்கறதையும் நிப்பாட்டிட்டாங்க, அது தமிழக அரசு இயற்கையாகவே நிப்பாட்டிட்டாங்க. நாங்களும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டோம். ஆனா அந்த கரகாட்டத்தை இந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் செய்யணும்னு சொன்னா எங்களால அது ரொம்ப நாங்க ஏத்துக்கிட்டாலும் ஊருக்காரங்க ஏத்துக்கிட மாட்டாங்க. நாங்க 7 மணிக்கு வந்து நிகழ்ச்சி பண்ணனாலும் அவங்க சொல்லுவாங்க 10 மணிக்கு தான் வாங்க, இல்லைன்னா நீங்க வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்படி வரலன்னு சொல்லி நிறைய ஊர்களில் நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டாங்க. அதனால நீங்கள் தமிழக அரசு எங்களுக்கு இந்த ஒரு 9 மணிலேருந்து சாமக்கூடம் ஒரு மணி வரைக்கும் சாமக்கூடம் நடக்கும், அது வரைக்கும் மட்டும் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை வைக்கும் பண்ணி அனுமதி வழங்கும்படி உங்க தமிழக அரசுக்கு எங்களுடைய கரகாட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் சார்பாக நான் கோரிக்கையை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், இல்லை எங்களுக்கு ரெக்கார்ட் டான்ஸுங்கிறத பண்ணுறது வந்து சில குறிப்பிட்ட அது என்ன சொல்கிறது சில நிகழ்ச்சி பண்ணுறவங்க மட்டும்தான் அது தெரியாமல் பாட்டு கச்சேரி மாதிரி போட்டு நிகழ்ச்சி பண்ணுறாங்க. நாங்கள் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சாலும் அவங்க ஒரு கட்சி சார்பில் இருந்துக்கிட்டு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. நாங்கள் கட்சி சார்பில் இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்க முடியாது. அப்போ நாங்களாக இருந்து பொதுவாக உள்ள கலைஞர்கள் யார் கூப்பிட்டாலும் போகக்கூடிய கலைஞர்கள் அவங்க ஒரு கட்சி சார்பில் இருந்ததுனால எங்களுக்கு கட்சி சப்போர்ட் இருக்குது, அதனால் நாங்கள் ஆடல் பாடலும் ஆடுவோம்னு சொன்னாங்க. இப்போ தமிழக அரசு அதையும் ரத்து பண்ணிட்டாங்க, அதுக்கு எங்களுக்கு நன்றி. இது பாரம்பரியமான ஒரு கலைங்கிறதுனால நாங்கள் கரகாட்டத்தை மட்டும்தான் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. தமிழக அரசுக்கு முழு ஒத்துழைப்பும் காவல்துறைக்கும் முழு ஒத்துழைப்பும் எங்கள் கரகாட்டம் சார்பாக நாங்கள் செய்வோங்கிறத நான் இதோட தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், நன்றி. கிராமிய கரகாட்ட சங்க செயலாளர் நான், என் பேர் சுரலைக்கேணி. எங்களுடைய ஏரியாவில் ஏகப்பட்ட கரகாட்ட கலைஞர்கள் இருக்கின்றோம். சில ஊரில் அட்வான்ஸை கொடுத்துட்டு கரகாட்டத்துக்கு பெர்மிஷன் கிடையாது, போக வேண்டிய நேரத்தில் எங்களுக்கு வந்து தடை செய்தாங்க. இந்த தடையெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த கரகாட்டமாவது நிலைச்சு நின்று எங்களுக்கு அந்த நெகிழ்ச்சி கிடைக்கணும். இந்த கரகாட்டம் வந்து நாங்கள் பாரம்பரியமாக இது 3வது தலைமுறை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். எந்த ஒரு தடை இல்லாமல் இந்த கரகாட்ட நிகழ்ச்சி நடைபெற வேண்டும். இதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.